ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது எங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில், கன்னியாகுமரி, ரொம்ப அங்கே உள்ள ஊர்களில் இது அதிகப்படியாக வைப்பாங்க. அதே போல் கேரளா சைடும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அங்குள்ள கல்யாண வீடுகளில் இந்த வெள்ளரிக்காய் பச்சடி இல்லாமல் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் அழகாக ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லி விரும்புகிறேன், இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா, பிஞ்சு வெள்ளரிக்காய் இருந்தால் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வெள்ளரிக்காய். இதை வந்து தோலை மட்டும் நம்ம நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். உள்ளுள்ள விதைகளை மட்டும் நீக்கிட்டு இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது பாருங்க. நம்ம வந்து ஏகப்பட்ட இப்போ உடம்பில் வந்து நீர் சத்து அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வெயில் காரணமாக இந்த நம்ம இந்த வெள்ளரிக்காய், இந்த ஜூ, இந்த தர்பூசணி, இந்த மாதிரி பழ வகைகள், இந்த மாதிரி தண்ணி காய் வகைகள்லாம் அதிகப்படியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விதைகளை நீக்கிட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விதைகளை காமிக்கிறேன், இது போல தான் இருக்கும். உள்ளுள்ள விதைகளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு, சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இட்லி கொப்பரையில் நம்ம இட்லி அவிக்கும் போது, அல்லது நீங்கள் வந்து தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது வேக வச்சுக்கிட்டாலும் சரி, நான் வந்து இன்றைக்கி இட்லி கொப்பரையில் மேல் தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி சேர்க்காமல் அப்படியே போட்டு ஒரு துணி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு அரைக்கக்கூடிய விழுது பார்த்திங்கன்னா, பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஒரு 10 பொடி வெங்காயம், 1 கப் தேங்காய், காரத்துக்கு தக்கன 3 பச்சை மிளகாய், நல்ல 1 ஸ்பூன் ஜீரகம் போதுமானது. காரம் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க, இதுவே போதுமானது. நல்ல சட்னி மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திப்பி திப்பியாக அரைக்காமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வெள்ளரிக்காய் பச்சடி வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். என்றைக்குமே பிகினர்ஸ் உப்பு கம்மியாகவே சேருங்க. தேவைப்பட்டால் கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த அரைச்ச விழுதை இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தயிர் வந்து கட்டியாக இருக்கும் பொழுது அந்த பச்சடி நீர் விடாமல் நல்லா கட்டியாக பதமாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் அல்லது மோர் தண்ணியாக இருந்ததுன்னா இந்த பச்சடி செட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா தயிரை கட்டியாக நல்ல பாலை கட்டியாக காய்ச்சி உர ஊற்றி எடுத்து வச்சுருந்த அந்த தயிரை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தயிரை பார்க்கும் பொழுதே தெரியும். இப்போது அந்த இதில் நான் வந்து ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். 2 கரண்டி தயிர் சேர்த்து, இது வந்து நான் அடுப்பில் வைக்கல, முக்கியமான ஒன்று. நான் வேக வச்சு எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து அடுப்புலேயே வைக்கல, இது வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தாளித்து கொட்டதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அடுப்பை யூஸ் பண்ணி நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். மற்றபடி இதை நான் உங்களுக்கு வேக வச்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேங்காய், இந்த தயிர், உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். நான் இதை அடுப்பில் வைக்கல. ஏன்டா, நம்ம அடுப்பில் இதை நம்ம வச்சோம்னா இது தெரிஞ்சிரும். முக்கியமான ஒன்று, அடுப்பில் நம்ம வைக்கும் பொழுது இது வந்து தயிர் வந்து தெரிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுழுந்தம் பருப்பு போட்டு பொடி வெங்காயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் சேர்க்கலாம். இப்போது இந்த வெயில் நேரத்தில் வெங்காயம் எல்லாமே அதிகமாக சேர்க்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு 10 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அது மேலே சேர்த்துற வேண்டியதாக. நம்ம சட்னி மாதிரி தான், ஆனால் இது வந்து ரொம்ப நேரம் வைக்க முடியாது. நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா நம்ம ரொம்ப புளிச்சிரும், நேரம் ஆக ஆக தயிரானது புளிச்சிரும். ஸோ என்ன பண்ணுங்கள், உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. தயிர் சாதனாலும் சரி, ஒரு சப்பாத்திக்கு நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தாளித்து நம்ம அதில் சேர்த்தாச்சு, சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு சூப்பரான ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு. இது நாகர்கோயில், கன்னியாகுமரி, கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சம் கடுகை திரித்து போட்டுக்குவாங்க. கடுகை திரித்து போட்டுட்டு அடுப்பில் கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து அடுப்பில் வைக்காமல் நம்ம அப்படியே செஞ்சுட்டு தாளிக்க மட்டும்தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் இதை அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பச்சடி ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாதாம் மைசூர் பாக்கெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி அந்த பாதாம் மைசூர் பாக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.